ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன். ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக் ரேலேக் ஃப்ளோ. ஸோ ரேலேக் ஃப்ளோவை பற்றி பார்க்க போகிறோம். ரேலேக் ஃப்ளோவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து ரேலேக் ஃப்ளோ வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோ இன் அ கான்ஸ்டன்ட் ஏரியா டக்ட் வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். அதாவது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ஆனால் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்காது. எங்கே அப்படின்னா வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஏரியா டக்டில். ஸோ இதே வந்து ஃப்ரிக்ஷனோடு சேர்ந்து இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேன் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேலேக் ஃப்ளோ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பஷன் சாம்பர், ரீஜெனரேட்டர், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அண்ட் இன்டர்கூலர்ஸ். கம்பஷன் சாம்பர் வந்து இன்ஜினுடைய கம்பஷன் சாம்பர்ஸ். ஸோ அதே மாதிரி ரீஜெனரேட்டர்ஸ் வந்து என்னென்னா அந்த டர்பைன் அதிலலாம் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இன்டர்கூலர்ஸ். இன்டர்கூலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் கூட இருக்கும் டர்போ இன்டர்கூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ரேலேக் ஃப்ளோ. ஓகே, அதாவது என்னென்னா ஃப்ளோ இன் அ கான்ஸ்டன்ட் ஏரியா டக்ட் வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 4 ஸ்டெப்ஸை படித்தாலே வந்து ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ஸ்டெப் 1 என்னென்னா ஃபைண்ட் M1, அதாவது M1 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். M1னா ஒன்றும் கிடையாது, மேக் நம்பர். ஸோ மேக் நம்பர் கொடுத்துருந்தா டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா வந்து M1 வந்து தனியாக கண்டுபிடிக்கணும். M1 எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M=C/A ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி M1=C1/A1 கண்டுபிடிக்கணும். A கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா வந்து ரூட் ஆஃப் γRT. ஓகே, ரூட் ஆஃப் γRT. ஓகேவா? ஸோ இது இது மூலிமா வந்துன்னா M1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் 2 என்னென்னா ஐசன்ட்ரோபிக் டேபிள் பார்க்கணும். ஏன்னா வந்து ஃப்ளோ இஸ் ஐசன்ட்ரோபிக். ஸோ அதில் வந்து என்னென்னா காமா வேல்யூ M1 பேஸ் பண்ணியும் இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும். P1, T1, அதே மாதிரி P01, T01 எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேலேக் ஃப்ளோ டேபிள். ஸோ என்ன வந்து ரேலேக் ஃப்ளோ. ஸோ அதில் ரேலேக் ஃப்ளோ டேபிள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து ஐசன்ட்ரோபிக் ஃப்ளோ டேபிள் தான் பார்க்கணும். ஏன்னா வந்து மேக் நம்பர் பேஸ் பண்ணி ஸோ இந்த P1, T1, P01, P01 இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரேலேக் ஃப்ளோ டேபிள் பார்ப்பீங்க. ஸோ காமாவையும் M1 பேஸ் பண்ணி ஸோ இந்த ரேலேக் ஃப்ளோ டேபிள்ஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சி வேல்யூஸ் எல்லாம் எழுதிட்டு வேல்யூஸ் எப்பவுமே எழுதும் போது அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து என்னென்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு பக்கத்தில் என்னென்னா எந்த டேபிள்லேருந்து எந்த பேஜ் நம்பர்லேருந்து எடுத்துருக்கீங்க, ரெஃபர்ட் ஃப்ரம் தி கேஸ் டேபிள்ஸ் அப்படின்னு போட்டு என்ன பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு ரேலேக் ஃப்ளோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வேல்யூஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது P1*=P2*, T1*=T2*, எல்லா ஸ்டார் வேல்யூஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸ்டெப் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேலேக் ஃப்ளோ. அடுத்து திருப்பி வந்து ரேலேக் ஃப்ளோ டேபிள் யூஸ் பண்ணுறோம். 2 ரேலேக் ஃப்ளோ டேபிள், 1 ஐசன்ட்ரோபிக் டேபிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரேலேக் ஃப்ளோ டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது காமா வேல்யூ M2 வச்சுட்டு அந்த செகண்ட் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் சப்போஸ் M2 கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா T02/T02*, இந்த டேர்மை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த டேர்ம் வச்சா நீங்கள் வந்து M2 கண்டுபிடிச்சி ஈஸியாக வந்து கேஸ் டேபிள்ஸ் வச்சு போட்டுடலாம். ஸோ எப்பவுமே வந்து GDJP-ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எடுத்து எழுதுகிற வேல்யூ வந்து எந்த பேஜ் நம்பர்லேருந்து எடுத்து எழுதுறீங்கன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு வேல்யூஸ் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு அதை வந்து எடுத்து எழுதணும். ஃபைனலாக வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த பேப்பரில் வந்து கிரேட் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம், ஒரே ஒரு சம் மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்கு போகலாம். த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் கேஸ் இன் அ கம்பர்ஷன் சாம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பஷன் சாம்பர் அப்படின்னும் போது நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ரேலேக் ஃப்ளோ ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிச்சிடணும். ஸோ கம்பஷன் சாம்பர் அப்படின்னு கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து திஸ் இஸ் அ ரேலேக் ஃப்ளோ ப்ராப்ளம். ஸோ வந்து கிவன் டேட்டாஸ் அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பஷன் சாம்பர் உள்ளே வர அந்த கேஸ் வந்து எவ்வளோனா என்ட்ரி வந்து 0.35 bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் இஸ் 300 K அண்ட் வெலாசிட்டி இஸ் 55 m/s. The increase in stagnation enthalpy of the gas between entry and the exit is 1170 kJ/kg. Calculate exit Mach number, exit pressure, exit temperature, exit velocity. Take CP value equal to 1.005 kJ/kg and γ = 1.4. So, இதுதான் கொடுத்துருக்காங்க.
So upon the first number given data at the diagram. First given data we n and pathing on the P1 is equal to 0.35 bar. Okay. So it's on the Newton per meter square and you convert 0.35 into 10 power Newton per meter square. Next one is temperature. So temperature level 300 Kelvin. Next one the n pathing on the C1 is equal to 55 meter per second. Okay. Wow. So next one enna question la enna mention panirukanga change in enthalpy adinu or vaartha kuduthirukanga. So change in enthalpy adina vandu delta h naught adinu eduthukuren okayla idu enna h naught to minus h naught to 1 which is equal to enna value adinu pathina 1170 kilojoules per kg kelvin. So idha vandu value sorry kelvin kilojoule per kg. ஓகேவா இதை வந்து என்னென்னா நம்ம கிலோ ஜூல் வச்சுக்கலாம் அப்படின்லாம் வந்து என்னென்னா இதை வந்து ஜூல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1170 இன்ட்டு 10³ ஜூல் பர் கேஜி. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சிபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. சிபி வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 1.005 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஸோ இது வந்து என்னென்னா ஜூல்ஸில் மாற்றிருக்கீங்க. ஸோ அதால் வந்து இதையும் ஜூலில் வச்சுக்கோங்க 1.005 இன்ட்டு 10³ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா காமா வேல்யூ கொடுத்துருக்காங்க இவ்வளோனா வந்து 1.4. ஓகே ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா கிவன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டு ஃபைன். ஸோ என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா M2 கேட்குறாங்க, அப்புறம் ப்ரெஷர் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ இது நாலுமே கேட்குறாங்க, நாலுமே வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா எப்பவுமே வந்து ஸோ இப்போ வந்து என்னென்னா ரேலைக் ஃப்ளோ வந்து பார்க்கணும். ஸோ ரேலைக் ஃப்ளோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து ஃபைண்ட் M1 இஃப் இட் இஸ் நாட் கிவன். ஸோ M1 வந்து நீங்கள் கண்டுபிடிங்க, M1 கொடுத்துருந்தா டைரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க, பட் M1 கொடுக்கல அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ வந்து M1 எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது ஸ்டெப் 1. ஓகே ஸோ இப்போ M1 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M1 ஈக்குவல் டு C1 டிவைடட் பை A1. ஓகேவா இப்போ A1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காமா ஆர் டி அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா A1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காமா வேல்யூ வந்து 1.4 இன்டூ R வந்து என்னென்னா 287. ஓகேவா கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வந்து 300 டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ T1 ஈக்குவல் டு 300 அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து A1க்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குங்களா. ஸோ வந்து என்னென்னா இப்போ M1 ஈக்குவல் டு C1 வந்து கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த A1 எடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா வந்து ஸோ டேரெக்டாக ஆன்சரும் போடலாம். வந்து இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணுறேன், இல்லைனா நான் கேல்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஸோ இப்போ என்னென்னா 55 இந்த இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன ஆன்சர் அப்படி கிடைக்கணும் வந்து 0.158. ஸோ மேக் நம்பர் வந்து M1 ஈக்குவல் டு 0.158 கிடைக்கும். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது வந்து இது மாதிரி வந்து வந்திருக்கு முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா ஸோ ஸ்டெப் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஐசென்ட்ரோபிக் டேபிள் காமா அண்ட் M1. ஸோ ஐசென்ட்ரோபிக் டேபிளை பேஸ் பண்ணி வேல்யூஸ் எடுக்கணும். எதை வச்சுனா காமாவும் M1 வச்சு வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஓகே ஐசென்ட்ரோபிக் டேபிள் சாரி ஸோ ஐசென்ட்ரோபிக் டேபிள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காமா வேல்யூ வந்து 1.4, மேக் நம்பர் வந்து என்னென்னா 0.158. ஸோ இதை பேஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து இப்போ வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கு என்னென்னா கேஸ் டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ கேஸ் டேபிள்ஸ் இருக்கு. ஓகே ஸோ ஓகே ஸோ இதுதான் வந்து கேஸ் டேபிள்ஸ். ஓகேவா ஸோ இது யார் ஆத்தர்னா வந்து SM யாஹியா. ஸோ இந்த கேஸ் டேபிள்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டாப்பிக்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸஸ், அப்புறம் காமா வேல்யூ முக்கியம். ஸோ காமா வந்து எந்த இதுக்கு எடுக்க போகிறீங்க, காமா வந்து 1.4 எடுக்க போகிறீங்களா இல்லை 1.0
இந்த பின்னாடி இருக்கும் பாருங்க 1.67 இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து பார்த்துக்கணும். ஸோ வந்து ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ ஆஃப் பர்ஃபெக்ட் கேசஸ் ஓகேவா. ஸோ ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ ஆஃப் பர்ஃபெக்ட் கேசஸ் டேபிளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு எப்பவுமே வந்து எடுத்து எழுதும்போது என்னென்னா பேஜ் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பாருங்கன்னா வந்து காமா வந்து 1.4 அதே மாதிரி வந்து மேக் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஸோ மேக் நம்பர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து 0.158 ஓகேவா. 0.158 அப்படின்னு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வேல்யூஸ் எடுக்கலாம். 0.158 அப்படின்னா வந்து 158 அப்படின்னு வருதா. ஸோ இதை நான் என்ன பண்ணேன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.16 அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 16 அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த டேபிளில் 0.16க்கு நேராக வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் முதல்ல வந்து எழுதணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெட்டிங்லேயே இருக்குது, நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்கவில்ல. ஸோ டி பை டி நாட் பி பை பி நாட் இந்த மாதிரி வந்து வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து T1/T01 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ T1/T01 ஸோ எழுதும் போது எப்பவுமே வந்து பாக்ஸ் எழுதுங்க இந்த மாதிரி சின்னதாக பாக்ஸ் நீட்டாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ரஃப்பாக போடுறேன் ஓகேவா. சும்மா ஏதோ பாக்ஸ் மாதிரி போட்டு ஸோ M1 வேல்யூ இங்கே எழுதிட்டு அதே மாதிரி காமா வேல்யூ எழுதிட்டு பக்கத்தில் என்னென்னா இப்போ வந்து பேஜ் நம்பர் இதென்ன பேஜ் நம்பர் 28 ஓகேவா. கேஸ் டேபிள்ஸ் ஃப்ரம்னு ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் எடுத்து எழுத போகிறோம். இப்போ நம்ம இப்போ இதில் வந்து ஒரே வேல்யூ மட்டும் எடுத்து காட்டுறேன் T1/T01 ஓகேவா. ஸோ T1/T01 0.16 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து 0.9949. ஸோ என்னென்னா இங்கே எழுதும்போது 0.9949 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வந்து டேப்லெட் காலம் போட்டு எழுதுங்க. இந்த இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால என்ன எழுத முடியல. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வேல்யூஸ் எடுக்கணும். இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்துட்டிங்கள. ஸோ ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்து M1 பேஸ் பண்ணி அதே மாதிரி வந்து இந்த காமா வேல்யூ பேஸ் பண்ணியும் T1/T0 வேல்யூஸ் வந்து எல்லா வேல்யூஸும் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து T1/T01க்கு வந்து நம்ம வந்து வேல்யூஸ் வந்து எடுத்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து P1/P01. ஸோ இப்போ T1/T01 வந்து நான் வந்து ஒரு வேல்யூ எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து P1/P01க்கு ஒரு வேல்யூ எடுக்கணும் 0.982 ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வேல்யூஸ் எடுத்தாச்சா. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வந்து கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T1 வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ எனக்கு கொஷினில் வந்து T1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 300 Kelvin அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம T1/T01 என்னன்னு பார்த்தோம்னா 0.9949 ஓகேவா. ஸோ T1/T01 0.9949. ஸோ இப்போ இந்த T01 நமக்கு வேணும் அப்படின்னா வந்து T1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ 300/0.9949 விச் இஸ் ஈக்குவல் டு 301.54 Kelvin ஓகேங்களா. நான் ஆன்சர்ஸ் டைரெக்டாக எழுதுகிறேன், கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணால் 20 டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ வந்து T01 வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ T01 இஸ் ஈக்குவல் டு 301.54 Kelvin. இது எப்படின்னு அப்படின்னா வந்து ஐசென்ட்ரோபிக் டேபிள் காமா M1 வேல்யூ பேஸ் பண்ணி P1 T1 வந்து நமக்கு வந்து இருக்கு ஏற்கனவே. ஸோ இப்போ நமக்கு இல்லாத வந்து P01 T01. ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
இதில் நம்ம இன்னொரு பேலன்ஸ் ஒன்று வச்சுருக்கோம், என்னென்னா வந்து பி ஒன் வேல்யூ கண்டுபிடிக்கல. ஓகேவா? ஸோ பி ஒன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் ஓகே. பி ஒன் பை பி நாட் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0.982. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா பி ஒனுடைய வேல்யூ வந்து 0.35 இன்டூ 10^5 டிவைடட் பை 0.982 விச் இஸ் ஈக்குவல் டு பி நாட் ஒன். ஸோ இதை சால்வ் பண்ணால் பி நாட் ஒன்னுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.35 into 10^5 divided by 0.982. So, 35641.54. Okay, wow. So, that's 35.6 into 10^3 Newton per meter square. Okay. Okay. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபர் ரேலே டேபிள்ஸ். ஓகே, தேர்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் என்னென்னா ரேலே ஃப்ளோ டேபிள். ஓகேவா? ஸ்டெப் த்ரீ வந்து என்னென்னா ரேலே ஃப்ளோ ரேலே டேபிள். ஸோ ரேலே டேபிள் பார்க்கணும். ரேலே டேபிளில் எதை பேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா காமா வேல்யூ வந்து 1.4, அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து M1 வந்து அதே 0.16. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ வேல்யூஸ் எடுத்து எழுதணும். ஸோ வேல்யூஸ் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா வந்து ரேலே ஃப்ளோ டேபிள் பார்க்கும்போது பேஜ் நம்பர் சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இண்டெக்ஸை திருப்பி பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ரேலே ஃப்ளோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா காமா வேல்யூ 1.4 வந்து பேஜ் நம்பர் 111. பேஜ் நம்பர் 111 வந்து எடுத்துக்கணும். காமா வேல்யூ முக்கியமாக பார்க்கணும், காமா வேல்யூ வந்து 1.4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் பிக் பண்ணி எழுதணும். ஸோ 0.16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.16 இங்கே இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து பி ஒன் பை பி ஒன் ஸ்டார் அப்படின்னு போட்டு 2.3. ஓகே, வேல்யூஸ் வந்து இதுலேருந்து வந்து எடுத்து எழுதுங்க. என்னென்னா வந்து பி ஒன் பை பி ஒன் ஸ்டார் அப்படின்னு போட்டு 0.16க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.317. ஓகேவா? அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வேல்யூ 1.246, 0.137, இந்த மாதிரி வந்து லைனாக வந்து வேல்யூஸ் வந்து பிக் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பிக் பண்ணி வேல்யூஸ் எழுதணும் அப்படின்னு வந்து என்னென்னு வரணும், இது வந்து எப்பவுமே நீங்கள் டேப்லெட் ஃபார்மேட்டில் போட்டு எழுதுங்க. இப்போ வந்து நான் வந்து ரஃபாக எழுதிக்கிறேன். பி ஒன் பை பி ஒன் ஸ்டார் வந்து 2.317. நெக்ஸ்ட்டு பி நாட் ஒன் பை பி நாட் ஒன் ஸ்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.246. அதே மாதிரி டி ஒன் பை டி ஒன் ஸ்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.137. அதே மாதிரி டி நாட் ஒன் பை டி நாட் ஒன் ஸ்டார் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.115. நெக்ஸ்ட்டு வந்து சி ஒன் பை சி ஒன் ஸ்டார் ஈக்குவல் டு 0.059. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவை அப்படின்னா வந்து டி ஒன் ஸ்டார் தேவை, டி நாட் ஒன் ஸ்டார் தேவை, அப்புறம் டி ஒன் ஸ்டார் தேவை, அப்புறம் சி ஒன் ஸ்டார் தேவை. ஓகேவா? இப்போ பி ஒன் ஸ்டார்னா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பி ஒன் ஸ்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பி ஒன் டிவைடட் பை 2.317 அப்படின்னு போடலாம். ஸோ பி ஒன் டிவைடட் பை 2.317. ஸோ இப்போ பி ஒன் எனக்கு வந்து ஏற்கனவே வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க, 0.35 இன்ட்டு 10^5 டிவைடட் பை 2.317. இது வந்து என்னென்னா என்ன ஆன்சர் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.151 இன்ட்டு 10^5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா வந்து ரேலே ஃப்ளோவில் ஸ்டார் வேல்யூஸ் எல்லாமே வந்து எப்பவுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பி ஒன் ஸ்டார் ஈக்குவல் டு பி டூ ஸ்டார், அப்போ இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு பி டூ ஸ்டார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து டி நாட் ஒன் ஸ்டார். ஸோ டி நாட் ஒன் ஸ்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி நாட் ஒன் டிவைடட் பை இந்த டி நாட் ஒன் ஸ்டார் என்ன இந்த 0.115. ஸோ இது என்ன ஆன்சர் வேணும்னா 301.54 கிடச்சிருக்கேன் டி நாட் ஒன்
ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா வந்து டிவைடட் பை 0.115. இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2622.08. இது வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ தான். ஸோ இது வந்து ஈக்குவல் டு T02 ஸ்டார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து T1 ஸ்டார். ஸோ T1 ஸ்டார் ஈக்குவல் டு T1 டிவைடட் பை 0.137. இப்போ T1 வேல்யூ வந்து எனக்கு யாருக்குனே தெரியும், 300 கெல்வின். ஓகேவா, கெல்வின் வந்து வேணா. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா 0.137. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 2189.78, விச் இஸ் ஈக்குவல் டு T2 ஸ்டார். எல்லா ஸ்டார் வேல்யூஸுமே ரேலேய் ஃப்ளோவில் வந்து ஈக்குவல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா C1 ஸ்டார். ஸோ C1 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு C1 டிவைடட் பை 0.059. ஸோ 55 டிவைடட் பை 0.059. இந்த வேல்யூஸும் வந்து கொஷின்லேயே வந்து கிவன் டேட்டாலே இருக்குது, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஓகேவா, மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு C2 ஸ்டார். ஸோ அவ்வளோதான் பேசிக்காக வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது எது இருக்கும் அப்படின்னா இது வந்து எம், இது வந்து ஸ்டார், இது வந்து ஸ்டார் வேல்யூஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து M2, P2, T2, C2 அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M2 கொடுக்கல அப்படின்னு வந்து ஒரு இது இருக்குங்க. ஓகேங்களா, M2 வந்து கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் M2 இஸ் நாட் கிவன் தென் கோ ஃபார் T02 by T02 ஸ்டார் அப்படின்னு ஒரு லைன் ஒன்று இருக்குது. ஸோ M2 கொடுக்கல அப்படின்னா வந்து T02 by T02 ஸ்டாருக்கு போகணும். ஸோ அதாவது வந்து T02 ஃபைண்ட் M2 T02 by T02 ஸ்டார் அப்படின்ற ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்னென்னா T02 தெரியாது. ஸோ T02 நமக்கு வந்து என்னென்னா தெரியாது. பட் ஆனால் கொஸ்டினில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னா சேஞ்ச் இன் என்தால்பி. ஓகே, சேஞ்ச் இன் என்தால்பி என்னென்னா டெல்டா H0 ஈக்குவல் டு H02 - H01. ஸோ இப்போ என்னென்னா H02 மட்டும் எடுத்துக்கிறேன், ஹெச் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா சிபிடி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து சிபி T02, அதே மாதிரி H01 ஈக்குவல் டு சிபி T01. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா H02 - H01 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னென்னா CP T02 - CP T01. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, 1170 × 10³ ஜூல் பர் கிலோகிராம். ஸோ அப்போ 1170 × 10³ ஜூல் பர் கேஜி இஸ் ஈக்குவல் டு சிபி வேல்யூ வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க என்னென்னா 1005. ஓகேவா? இது காமன் வேல்யூஸ்னால வெளியில் வந்து காமன் எடுத்துகிட்டு T02 - T01 அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வந்து ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து T02 = 1465.72 கேள்வி. ஸோ இதை வச்சு நமக்கு இப்போ T02 தெரிஞ்சிச்சு. ஸோ T02 by T02 ஸ்டார். இப்போ T02 ஸ்டார் என்ன நீங்கள் யோசிப்பீங்க, எல்லாமே ரேலேய் ஃப்ளோவில் ஸ்டார் வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவல். அப்போ T02 ஸ்டார் ஈக்குவல் டு T01 ஸ்டார். நம்ம T01 ஸ்டார் வந்து யாருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த T01 ஸ்டார் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்னென்னா T02 ஸ்டார் வந்து நம்ம கையில் இருக்குது 2622.08 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எடுத்து வேல்யூ வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன அப்படின்னா வந்து டு ஃபைண்ட் M2 எனக்கு வந்து T02 by T02 ஸ்டார். ஓகேவா? அதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆன்சர் அப்படின்னா 0.56 அப்படின்னு வருது. ஓகேவா? அதே மாதிரி காமா வேல்யூ வந்து 1.4. ஸோ இப்போ என்னென்னா வந்து கேஸ் டேபிள்ஸ் எடுக்கணும். கேஸ் டேபிள்ஸ் எடுத்து பேஜ் நம்பர் 111. ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 111 காமா வேல்யூ வந்து 1.4 பார்க்கணும். T02 by T02 வந்து என்னென்னா 0.56 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? 56 அப்படின்னு இருக்கா?
So வந்து T naught 2 by T naught 2 star வந்து என்னன்னா 0.564 அப்படினு இருக்கு. பரவால ஓகேன்னு எடுத்து 56 இருக்கா. So அதனால என்னன்னா m max நம்பர் பார்க்கணும். இ ஃபர்ஸ்ட் நம்ம இத max நம்பர் பேஸ் பண்ணி உள்ள எடுப்போம். சில டைம் இல்லாத பட்சத்துல இது உள்ள இருக்க வேல்யூஸ் வச்சு வெளியில இருக்க வேல்யூஸ் எடுப்போம். இங்க வந்து 0.42. ஓகேவா? So 0.42. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி மத்த வேல்யூஸ்ல எடுத்து எழுதிடுங்க. P02 by P2 by P2 star அப்படினு போட்டு 1.925 அதே மாதிரி P02 by P02 star அப்படின்னு போட்டு 1.148 T2 by T2 star அப்படின்னு போட்டு 0.653 இது எல்லா வேல்யூஸுமே வந்து இந்த டேபிள் படத்துல இருந்தா எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, மேலே இருக்கிறத பார்த்து வேல்யூஸை கீழே இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா வந்து இப்போ நம்ம பேசிக்கான இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம் டூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ எம் டூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பி டூ டி டூ சி டூ இது மூணு தான் பேலன்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, வேல்யூஸ் எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சோம். ஸோ இப்போ பி டூ இஸ் ஈக்குவல் டு பி டூ ஸ்டார் இன்டூ 1.925. ஸோ பி டூ ஸ்டார் ஈக்குவல் டு என்னன்னா பி ஒன் ஸ்டார். ரேலேய் ஃப்ளோவில் ஸ்டார் வேல்யூஸ்லாம் ஈக்குவல். ஸோ பி ஒன் ஸ்டார் ஈக்குவல் டு பி டூ ஸ்டார். ஸோ இப்போ அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. P2 equal to என்னென்னு வந்துச்சுன்னா P1 என்ன வந்துச்சு 0.151 இன்டூ 10 பவர் 5 இன்ட்டு 1.925. ஸோ இது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 0.2906 இன்ட்டு 10 பவர் 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு T2க்கும் அதே மாதிரி தான். டி டூ ஸ்டார் இன்ட்டு அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 1429.93 கெல்வின். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து சி டூ கண்டுபிடிக்கணும். சி டூ ஈக்குவல் டு சி டூ ஸ்டார் மல்டிப்ளைட் வித் 0.339 ஜிஸ் ஈக்குவல் டு 316.09 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ரேலேய் ஃப்ளோவில் சம் சால்வ் பண்ணுறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எம் ஒன் கண்டுபிடிக்கணும். எம் ஒன் கொடுக்கல அப்படின்னா வந்து எம் ஒன் ஈக்குவல் டு சி பை அந்த ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஐசோன்ட்ரோபிக் டேபிள் காமா வேல்யூ எம் என் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரேலேய் ஃப்ளோ டேபிள் காமா அண்ட் எம் ஒன் வச்சு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதில் கண்டுபிடிக்கிற ஸ்டார் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவல். பி ஒன் ஸ்டார் ஈக்குவல் டு பி டூ ஸ்டார். ஓகேங்களா? ஸோ ரேலேய் ஃப்ளோ அதே மாதிரி காமா வேல்யூ எம் டூ வச்சு கண்டுபிடிச்சி இந்த வேல்யூ எடுக்கணும். சப்போஸ் கொஷினில் வந்து எம் டூ கொடுக்கல அப்படின்னா வந்து டி நாட் டூ பை டி நாட் டூ ஸ்டார் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.